நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு அங்கே நெருப்பு கொளுத்தி ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டுக்கிறாப்புல நம்ம வளர்ந்தவனும் நம்ம செகண்ட் இயரும் இவங்களை தேடி அங்கே போகிறாங்க. ஸோ போயிட்டு ஏன்டா இப்படி பண்ண, நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் தெரியுமா அப்படின்றாங்க. நான் சொன்ன மாதிரி தான் செஞ்சேன், நான் தனியாக போகணுன்னு சொன்னேன், நான் போயிட்டேன் அப்படின்றாரு நம்ம ஃப்ரெண்டு. உடனே நம்ம வளர்ந்தவனும் நீ திருந்த மாட்டே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே உயிரோடு இருந்து அங்கே ஒரு தேள் சுற்றிட்டுருக்கோம், அந்த தேளை வந்து பிடிச்சி ரோஸ்ட் பண்ணிட்டாப்புல நம்ம ஃப்ரெண்டுக்கார. ஸோ அதை வாங்கி நம்ம வளர்ந்தவன் வந்து வாயில் போட்டு நல்லா மென்னுட்டான். மென்னுட்டு தேள் உயிரோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் மிலிட்ரியில் இருந்திருக்கான் போல இருக்குது. உடனே இவன் சொல்கிறான், நான் இதை விட எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆகிறாங்க. உடனே நம்ம ஃப்ரெண்டுக்காரன்னு சொல்கிறான், நீ என்ன சொன்னாலும் இனிமேல் நான் கேட்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு சமாதானத்துக்கு வராங்க. இனிமேல் இவர் நம்ம மிலிட்ரிக்காரனு கூப்பிடுவோம். ஸோ இந்த மிலிட்ரிக்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இது நடந்ததுக்கு நீ காரணம் இல்லை, அது ஓன் தப்பு இல்லை, இதுக்கு காரணம் இந்த சிட்டி தான், இது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்மளுடைய செகண்ட் இயர் சொன்னாப்பில். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைக்கிக் எஃபெக்டாக, ஸோ நம்ம வந்து ஒரு ஹைவேயில் போய்கிட்டே இருந்தால் முடிவே இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த இரிட்டேஷன் தான் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்திருக்கு. அதை தான் இந்த சிட்டி வந்து நம்மக்கிட்ட ப்ளே பண்ணியிருக்கு. நம்ம சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வந்திருக்கோம்.